हाय फ्रेंड्स वेलकम टू नागास मीडिया इनके नम्बर चेनल और व्लॉग दा पाक पोरोम कारण एप्पडी सिरिक्किरेन तेरे कोंजम चिरिच्च मणि मूंज वच्चुक्कमान्नु एप्पडी दा वच्चिरुक्क चिरिच्च मणिक्के वच्चिरुक्कु सो नेत्तु ना सोन्ना मारी इनके और मूणु कमेंट्स एडुत्तिरुक्केन नानु उंगलुक्कु रिप्लाई पण्रदुक्कु फर्स्ट वंदु ना एल्लारुक्कुमे सॉरी सोल्लिक्किरेन ऐन्ना सिल पेर वंदु फील पण्रींग अक्का नींग फर्स्टला रिप्लै पण्णुवींग इप्प रिप्लै पण्ण माट्टींग अप्पडिनु इप्प पोरंद पीसुक्कुम इंद पीसुक्कुम ना वो रिप्ले अधिकम पड़े इतना अद्ले एनर्जी लेवल सुतम पड़े अमे प्लीज तपा निका सूनकवी अब ना वो इप्ली तुम तुर वह कमेंट्स वो ना रिप्ले पड़ा वीडियो अब ना पड़िटे यार तपा निकाटी अब नम्बर चेनल वो नया केटर वो लिपस्टिक शेडका नहीं यूस पड़े लिपस्टिक नल्दी ना एमें रोम पिछड़ा पाती फेससा बट अद रेट रोम अधिक अभी ना वो डी यूस पड़ा ना यूस पड़ा भद्रम पत्ती वचर इत लिपस्टिक शेड वह पाती फेसस् माद्रियाेडो ना यूस पड़े इत वो आईटेक्स डेसलर सर इे नंबर वो अमीर सी ट्वेंटी थ्री इन कलर पाती सूपर इतना रोम फेर वो क डार्कावारी मीडियम एल्में कलर वो सूपर सो इत वा नहीं वांगी यूस पड़ी पांग अत ना कट क्वेश्चन पाती पीसुक ऐंका कमल पोल पापा इन कुलिया अब केटरें अद्क रीसन पाती पीसुक वह कादा कुत्याच आलरे आना वो इवक वो अदारी का तिरपी काटा और कमल पटर गोल कमल कुटी कमल पटर अब वो कलर फेड आ अनाया आसा और जिमिक ना वांग पाती इवलों मगियो इवल कड़क आना अंत कमले वो इव कणुटा कल विल्दी जिमिकी कुटी जिमिकी अवलो अलग वांगी और पद कद वीटक वंदाच वीटक वह पातीम और काद मट कमले काना पापा पाती और कड़े पे समोसा ये वांग टी कड़ अंत टी कड़े कल विचपा ना पाते नहीं कमल कंपा वर्तपड़ा अब अमीचर திருப்பி இவர் போய் அங்க பார்த்தாருனா நான் அதுங்கள சாமி கிட்ட வேண்டுதல்ல வச்சிட்டு எப்பா கம்மலை காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படினு போய் பார்த்தா கம்மல் கடச்சிருச்சு ஆனா கடச்ச பொசிஷன் பாத்தீங்கனா நாலஞ்சு வண்டி மேல ஏறி இந்த ஒரு காமெடி நஞ்சி போச்சு அப்படினுவாங்கல அது மாதிரி கம்மல் அப்படியே நசுங்கி போச்சு சரி இருந்தால பரவால குழந்தை அதை நம்ம என்ன திட்ட முடியும் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் நான் ஃபியூச்சர்ல அதை போட்டுட்டு வேற வாங்கிக்கலாம் அப்படினு அதனால தான் எனக்கு அடுத்து வந்து குழந்தை சோ அவங்களுக்கு வந்து அதை பத்திரமா வைக்க தெரியல இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும் அதேமாரி நிறைய பேர் வந்து ডেইলি பாப்பா வீடியோல வரும்போது கூட மேக்கப் போட்டு விட சொல்றீங்க எனக்கு வந்து இது பழக்கம் ஆயிடுச்சு இன்னொன்னு என்னோட ஏஜ்க்கு வந்து நான் அத வந்து இப்ப லிப்ஸ்டிக்லாம் தடவிட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்றது தெரியும் குழந்தைகளுக்கு தெரியாது அதே மாதிரி நான் வந்து பழக்க படுத்த வேண்டாமே இப்ப நம்ம தான் பழகிட்டோம் விட முடியல இவளுக்கு எதுக்கு பழக்க படுத்தணும் அப்படினு எனக்கு தோணுது அதனால தான் அந்த மாதிரி பண்றதுல முக்கியமா தோணும்போது முக்கியமான நேரத்துல பண்ணிக்கலாம் அப்படினா அடுத்து இந்த क्वेश्चन வந்து ஒரே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பட் நல்லா இருந்துச்சு அதனால வந்து இத சொல்லிரலாம் அப்படினு என்னன்னா யோகபாலான் சொல்லி ஒரு சிஸ்டர் முன்னாடி போன क्वेश्चन வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் என்னால பேர் மென்ஷன் பண்ண முடியல இந்த கேள்வி அவங்க மட்டும் கேட்டிருந்தாங்க என்னன்னா நம்ம YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ அடுத்து வந்து சொதப்பல் வீடியோ அடுத்து சூப்பர் வீடியோ இப்படி மூணு கேள்வி கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றதனால நாங்க வந்து அதே மாதிரி எங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்க கோயில் திருவிழா சோ அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் நாங்க போட்ட வீடியோ அடுத்து வந்து சொதப்பல் வீடியோ அப்படினு எனக்கு எதுன்னு சொல்ல தெரியல ஏன்னா இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம் வியூஸ் கம்மியாக போன வீடியோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போட்ட பாருங்களேன் அப்போ வந்து நம்மளுடைய சேனல் வந்து ரீச் ஆகலை ஸோ வந்து மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப கம்மியான வியூஸ் தான் இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் வீடியோ அப்படின்ற போது நான் கன்சிவாக இருக்கும்போது ஒரு மேக்கப் வீடியோ பண்ணியிருந்தேன் அதாவது நம்ம வீட்டில் இருக்க இயற்கையான பொருட்கள் மட்டுமே வச்சு ஃபேஷியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து எனக்கு 2 மில்லியன் தாண்டி வியூஸ் போயிருந்தது அதனால் இதுதான் சூப்பர் வீடியோ நிறைய வீடியோஸ் வந்து அதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து அரிசி ரேஷன் அரிசி இட்லி அதுவும் வியூஸ் சூப்பராக போயிருந்தது 1 மில்லியன் தாண்டி அடுத்து வந்து நம்மளுடைய வயிறு குறைக்கிறதுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் 1 மில்லியன் தாண்டி போயிருக்கு ஸோ இந்த வீடியோவுடைய மூணு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருந்தது ஓகே இப்போ வந்து கொசுறு கேள்வின்னு ஒன்று நானே சொல்கிறேன் நேற்று வந்து நிறைய பேர் வந்து அது பிராங்க் வீடியோன்னு தெரியாமல் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய நாத்தனார்ஸ் கூட ஏன்னா நாத்தனாரை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் பயமாக இருக்கும்ல பட் எனக்கு வந்து நாத்தனார் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அக்கா சப்போர்ட்டு மகி பா அபியை வந்து இப்படிலாம் டென்ஷன் பண்ணாதீங்க திட்டாதீங்க கொட்டாவியெல்லாம் நார்மலாக இயற்கையாக வர்றதுப்பா அப்படின்னு சொல்லி
ஸோ வந்து அது வந்து ப்ராங்க்கு, பட் நிறைய பேர் வந்து அது ப்ராங்க்குன்னு தெரியாமல் சொல்லியிருந்தீங்க, பரவாயில்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சப்போர்ட் பண்ணியிருந்ததுனால. மகி வந்து கொஞ்சம் பயந்துட்டாப்பில், ஐயோ இன்னுமே இனி இவளை இவளை வந்து எதுவுமே சொல்ல முடியாதோ அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விளாக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் பாயம் ஓ ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான். ஏன்னா இது நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ரேஷன் அரிசியில் தான் நான் இட்லி போடுறேன். ஸோ அந்த இட்லியும் ஆட்டுக்கால் பாயம் சூப்பராக பண்ண போகிறோம், அதை பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முக்கியமான வேலை ஒரு முக்கியமான ஜுவல் எடுக்கிறதுக்காக போகிறோம். ஸோ அந்த ஷாப்பிங்கும் இன்றைக்கி பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தேங்காய், அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா, இந்த அளவுக்கு பட்டை குட்டி குட்டியாக இருக்குது, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதுக்குனாக்கா ஆட்டுக்கால் பாயாவுக்கு, அதை சொல்லு. அதான் அங்கேயே சொல்லிட்டோமே, இது ஆட்டுக்கால் பாயாவுக்கு. இப்போ நான் ஆட்டுடைய காலை கழுவி இந்த குக்கரில் போட்டுட்டேன். இதில் வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்து மஞ்சள், அடுத்து உப்பு, இதை வந்து நான் 20 விசில் விட்டேன். லாஸ்ட் டைம் 10 விசில் விட்டேன், சரியாக வரல. ஸோ 20 விசில் விட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 விசில் அடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பாயாக்கு போயிடலாம். குஷன் எடுத்துகிட்டு வந்து மகி இப்போ தான் வச்சாங்க. இது குஷன் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன், ஆனால் இதில் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒயிட் சில்வர் கலர் மாதிரி தெரியுது. ஆட்டுக்கால் பாயா பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்த கேப்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு. இது வந்து பாக்குறவங்க சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு முக்கியமா எனக்கு மகிக்கு எப்படியோ, கார்னியாக்கு எப்படியோ, சாய்னியாக்கு எப்படியோ, ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆனதுல இருந்தே எனக்கு இந்த ஆசை இருக்கு, சோஃபா கண்டிப்பா வாங்கிடணும், கண்டிப்பா வாங்கணும், அது இப்படிதான் வாங்கணும், ஒரு கெத்தாக வாங்கணும் அப்படின்லாம் நிறைய கற்பனை பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தது வந்து ரொம்ப சின்ன வீடு, ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கும், அதுலேயே தடுத்து கிச்சன் பண்ணியிருப்பாங்க, ரெஸ்ட் ரூம் வந்து வெளியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து அப்போ நான் நினச்சிட்டே இருப்பேன், நம்ம லைஃப்பில் வந்து இந்த விஷயம் வாங்கணும், இந்த மாதிரி வீடு போகணும், இப்படி இப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒவ்வொரு விஷயமா நடந்துக்கிட்டே இருந்தது, பட் இந்த சோஃபா மேட்டரில் மட்டும் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ கடவுளை வெயிட் நம்ம அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, நான் நினச்சிப்பேன் கடவுளை தான் சொல்லிகிட்டே இருப்பேன், சோஃபா போடுறதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு வீடு ஒழுங்க வேணும் இல்லை, அதுக்கப்புறம் தாங்க நீ சோஃபா போட முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிற மாதிரி நினைப்பேன். அதனால் வந்து இந்த வீட்டுக்கு வந்து தான் இந்த சோஃபா வாங்கிறதுக்கு எங்களுக்கு கடவுளோட இது கிடச்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சொல்லவே முடியல. ஏன்னா ஸ்டார்டிங் அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எங்கள் ஃபஸ்ட்டு லைஃபே வந்து நான் நீங்கள் கூட கேட்பீங்க ஏன்னா உங்கள் மாமியாரை பற்றியே சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு என்னென்னா பசியில் இருக்கும்போது பழைய சாதம் கொடுக்குறாங்க பாருங்களேன், அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நினைப்பேன். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை சாப்பிட்டே ஆகணும், நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், நான் அன்னைக்கு பசியில் இருந்து நீ கொடுக்கல, இன்றைக்கி வந்து இப்படி பண்ணுற உன்னோட இதுக்காக அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால தான் என் மாமியார் வந்து நான் உங்ககிட்ட அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா சென்னைக்கு வந்த புதுசில் எங்களுக்கு அட்வான்ஸுக்கு எங்கள் மாமியார் 10,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்து, அவங்களே கஷ்டப்படுறவங்க, ஸோ 10,000 ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து, இன்னொரு அண்ணா மகியுடைய ஃப்ரெண்டு அவங்க ஒரு 8,000 எங்கள் கையில் கொடுத்து, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கே பணம் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் ஒரு 3,000 ரூபாய் வாடகை, ஸோ அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாடகை அட்வான்ஸ் 1 மாதம் கழித்து தள்ளி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அதனால தான் எனக்கு வந்து இந்த சோஃபா வாங்கினதில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதில் இருந்து கடவுள் இந்த அளவுக்கு நம்மளை வச்சுருக்காரு அப்படின்றதுனால தான் இதை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருமே வந்து நாங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்படி சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து சும்மா ஏதோ ஒன்று ரெண்டு கமெண்ட் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டேன், எப்போவுமே நிறைய வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் எங்களுக்கு விஷ் பண்ணீங்கல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க, கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார், இதை எல்லாமே ஒரு காரணம் நான் இப்போ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. ஸோ வந்து இது வந்து சின்ன விஷயம் அப்படின்னா எனக்கு வந்து இது பெரிய விஷயம். நான் சின்ன ஒரு பொருள், ஒரு கடுகு கூட நான் ஃபஸ்ட்லேருந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு நம்மளுக்கு அது அமைஞ்சதுன்னா அது எவ்வளோ பெரிய இது சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு சந்தோஷத்தில் வந்து பூரியாகி பூரிச்சு போயிட்டேன், அதனால் இப்போ இதோட ரேட்டு சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் வெளியிலலாம் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக 4-5 இடம் ஏறி இறங்குவோம். நாங்களும் இப்போயே தம்பியை தூக்கிட்டு அப்படி தான் ஏறி இறங்கணும். ஸோ வந்து நான் விசாரித்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா
இதை விட கம்மியாக டிசைனு நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த திக்னஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கிறது கூட நம்மளுக்கு வந்து 29,000 28,000 இந்த மாதிரி, ஏன்னா ஒரு 5-6 கடை நாங்கள் கேட்டோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 35,000 சொன்னாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராமாபுரமில் நிறைய கடை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கடைக்கு போனோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா எடுத்தது. இந்த சோஃபாவுடைய இது, அதாவது நம்மளுக்கு டீப்பாய், குஷனு, சோஃபா, அவங்க இங்கே கொண்டு வந்து இறக்குன செலவு, ஸோ எல்லாமே மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் நம்மளுக்கு ஆனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது கூட ஒரு ரெண்டு ஆள் சேர்ந்து தூக்கணும், நல்ல கனமாக இருக்குது. மகியும் அந்த அண்ணாவும் சேர்ந்து தான் தூக்குனாங்க, தூக்கிட்டு நாக்கு தள்ளுதுன்ட்டாங்க வந்து. அதனால் வந்து நல்ல கனமாக இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து இந்த கடை எங்கே, அதாவது நான் அன்னைக்கு வ்ளாகில் காமிச்சிருந்தேன் இப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, அப்போவே பார்த்துட்டு இது எங்கே வாங்கினீங்க அந்த அட்ரஸ் சொல்லுங்கள், ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அந்த அண்ணா கிட்டே கேட்டுட்டு நான் அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்க்குறதா வாங்குங்க. இப்போ திருப்பி நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடலெண்ணை விட்டுக்கலாம், நான் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி சோஃபா வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நேற்று செஞ்ச அல்வா இன்னைக்கு கிண்டியிருப்பேன் நான், ஸ்வீட்டோடு கொண்டாடு அப்படின்ட்டு. பட் இப்போ தான் செய்ய ஆரம்பித்தாச்சு இல்லை, அதனால் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து சோம்பு போட்டு தாளிச்சிட்டு மற்ற தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தேங்காயில் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் நான் தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு மட்டும்தான் போட போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுடுறேன், வெங்காயம், நான் ரெண்டு குட்டி குட்டி வெங்காயம் தான் அரைஞ்சிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். காரணியாக பாருங்கள், சோபா வாங்கினேன் அது ஒரே குஜால்ட்டி ஆகி போச்சு. பொம்மை எல்லாத்தையும் அள்ளி கூட சோபாவில் இருக்க சோபாலெலாம் போட்டுட்டு அது உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு. காருண்யாவை சுற்றி பொம்மை தான், ஏகப்பட்ட பொம்மை எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். அவள் பொம்மை இல்லை இந்த இதில் இது கரண்டியை படுக்க வச்சுருக்கு இந்த பொம்மை இதில். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளியை போட்டு வதக்கிடலாம். நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து இப்போ தான் சேர்க்குறேன், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா சட்டி ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதனால் இப்போ இதில் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட போகிறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா அரைச்சிருக்கோம், ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். வெறும் மிளகாத்தூள் இது, மிளகாத்தூளுக்கு அப்புறம் மல்லித்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன், இது வந்து ஐஸ்கிரீம் குச்சி ஸோ 2.5 ஸ்பூன் போடுறேன். அடுத்து மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இதையே நல்லா இந்த எண்ணெயிலே நான் வதக்கிடுறேன். இப்போ இது நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிட்டேன், அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் இப்போ நம்ம வேக வச்சு இந்த ஆட்டுக்கால் தண்ணியோடு சேர்த்துக்கலாம், சூப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும் நம்மளுக்கு. இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காய் விழுது, இது கூட நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதை மொத்தமாக இதில் ஊற்றி அப்படியே கலந்துக்கலாம். இப்போ திருப்பி இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வாசனை எப்படி இருக்குது? சோ இப்போ நான் இத ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி இல்ல, பட் உங்களுக்கு கொத்தமல்லி இருந்துச்சு அப்படினா அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி போட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க, சூப்பரா இருக்கு. இப்போ இத இட்லியோட சேர்த்து சாப்பிட்டுறலாம். நல்லி நிம்பு. Thank you. Thank you. என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சி, என் வாய்ஸையும் ஒரு நல்ல குரலா மதிச்சி சாத்து அப்படிங்கறவங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அண்ணா ஒரு எஸ்பிபி சாங் ஒன்று பாடுங்கண்ணா அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்தளவுக்கு எனக்கு பாட ஒரு மாதிரி தெரியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாட்டு வந்து பாட்டை வந்து காப்பி அடித்து டிப்பி அடித்து உங்கள்கிட்ட தான் நான் பாடிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுது, ஆனால் பெருசாக வந்து என்னால் வந்து வாய்ஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியாது, இருந்தாலும் நான் பாடுறேன். ஓகே, லேசாக சிரிப்பு இருந்துச்சு, வெக்கமாக இருக்கு. ஒரு கோளக்கிளி சோடி தன்னா தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு தசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே, அது இப்ப வருமோ எப்ப வருமோ. ஆரம்பிக்கும் ஒரு கோளக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு தசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே, ஒரு சோள குயில் என்னடி லேப்டாப் பார்த்து வரல அப்படியா. ஒரு சோழ குயில் சோடி தன்ன தேடுது தேடுது மானே, அது நெஞ்சங்கெட்டு நினப்புங்கெட்டு நிக்குது நிக்குது முன்னே,
இப்போ வருமோ எப்போ வருமோ, ஆசை பிறந்தா அப்போ வருமோ, ஒரு கோள கிளி சொடி தன்ன தேடுது தேடுது அது மாமரத்து குட்டின்னுள்ளே அந்நாளிலே, நல்ல சோடி உடன் பாட்டெடுத்த பொன்னாளிலே, ரெண்டும் ஊரை சுத்தி தேர சுத்தி ஒன்னா போனது, அது ஒன்னா இருந்த காலா இப்ப எங்க போனது, நாலு பக்கம் தேடித்தடி நல்ல நெஞ்ச வாடுதடி, கூவுகின்ற கூவலெல்லாம் என்ன வந்து தாக்குதடி, இப்ப வருமோ எப்ப வருமோ, ஒட்டி இருக்க ஒத்து வருமோ. போதும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே பாடினா எஸ்பிபி ஆடியன்ஸே என்ன கல்லெடுத்து அடிச்சிருவாங்க. என்ன முடிச்சுக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணது வேறு விலாக் இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்கள் டீ நகர் போயிட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு. இந்த சோஃபா செட்டு வீட்டுக்கு வந்ததுனால அதை ரிசீவ் பண்ணுறது வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த விலாக் அதோட முடிச்சுக்குவோம். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அபி சொல்லியிருப்பாள், நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஜுவல்லரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் ஜுவல்லரி போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை நான் உங்களுக்கு வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், என்ன வாங்குறதுங்கிறத என்ன வாங்குறங்கிறத. ஸோ இந்த விலாக்கத்தோடு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்கள் லைக் பிடிச்சிருந்துச்சுனாக ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.